Hi friends, vanakkam. Welcome to Murugas Kitchen and Vlogs. Ellarum eppadi irukkeenga? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஈஸ்ட் ஆவணி மூல வீதியில் தான் இருக்கோம், அதாவது கிழக்கு ஆவணி மூல வீதியில். ஸோ நவீன் பேக்கரி இருக்கும் நந்தி சிலையிலேருந்து வந்தீங்கன்னா, இதான் மெயின் ஜங்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக வச்சு இது பண்ணியிருக்காங்க. இது வழியாக போனால் கிழக்கு கோபுர வாசல் வரும், மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அப்படியே இந்த இதில் வந்து கொஞ்சம் இறக்கமாக போகும். இந்த இறக்கமாக வந்து சிம்மக்கல் பழ மார்க்கெட் போகிற வழி. ஸோ பிருந்தாவன் ஹோட்டல் இருக்கும், வெஜிடேரியன் ஹோட்டலு, அதில் வந்து அந்த செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன் அந்த இடத்துல. அதை தாண்டி நீங்கள் போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் இருக்கும். அந்த எஸ்பிஐ பேங்க்குக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதான் நம்ம இன்றைக்கி போகக்கூடிய கடை, பானு கோல்டு கவரிங். ஸோ இந்த பானு கோல்டு கவரிங்லேருந்து ஆல்ரெடி நான் மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இன்னொரு லேண்ட்மார்க்கும் சொல்லிடுறேன், இந்தியன் பேங்க் அங்கே ஒன்று இருக்கும். அந்த இந்தியன் பேங்க்குக்கு ரெண்டு கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடியது, அதாவது 10 ரூபாய் கடைக்கு ஒட்டினா மாதிரி பானு கோல்டு கவரிங் இருக்கும். இந்த கடையிலேருந்து அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செயின் வீடியோ, அதுக்கப்புறம் கம்மல் வளையல் அது மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே, அதாவது சாமிக்கு தேவையான நகைகள், கிரீடம், சாமி ஃபேஸு. அந்த ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே, அதாவது ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு பதிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். திருவாச்சி அந்த ஃபுல் செட்டே இந்த மாதிரி தாங்க டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே அந்த மாதிரி பொருட்கள் தான். இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்லேயும் இந்த மாதிரி கலர் ஸ்டோன்லேயும் இருக்கக்கூடிய சாமிக்கு தேவையான பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான எல்லா ஃபுல் செட்டுமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சாமி டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா சாமி ஃபேஸ்லேருந்து சாமியோட அந்த அங்கி, இது என்னென்னா, ஸோ மாலை, நெக்லஸ், அந்த வங்கி, ஒடியானம், அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த கிரீடம், திருவாச்சி, ஸோ இது எல்லாமே வரும். கையு, அதுக்கப்புறம் அந்த கால், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனி செட்டு, அதாவது சாமிக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த கடையில் கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது நான் ராங்காக சொல்லியிருந்தேன்னா சாரி, நேம் எனக்கு தெரிலனா. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஃபோன் நம்பர் அந்த அட்ரஸ் தரேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். சாமிக்கு தேவையான எல்லா பொருளுமே இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து அந்த அண்ணா சொல்லுவாங்க. ஸோ சாமி ஐட்டம்ஸ்லாம் உங்ககிட்ட என்ன ரேஞ்ச்லேருந்து இருக்குண்ணா? சாமி நெக்லஸ் வந்து 100 ரூபா முதல்ல இருக்கு, 100 ரூபாயில இருந்து முதல்ல 5000 ரூபா வரைக்கும். 5000 ரூபா இருக்கும் ஒரு ஃபுல் செட்டு. வீட்டில் சாமி செட்டப் பண்ணணும், இந்த சாமி செட்டு 5000 ரூபாய்க்குள்ள செஞ்சிடலாம். 5000 ரூபாய்க்குள்ள செஞ்சிடலாம். கை, நெக்லஸ், மாலை அனைத்துமே எல்லாமே இருக்கு. ஸோ உங்ககிட்ட வந்து இது வந்து உங்களுக்கு இங்கே அதிகமாக மூவ் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் போகும்னா வரலட்சுமி இது, அப்புறம் வேற என்ன டைம்லலாம் இது மூவ் ஆகும் உங்களுக்கு? சாமி திருவிழா சமயத்தில் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ வெளியூர்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செப்பரேட் பீஸ் பீஸாக காட்டணும். ஸோ என்ன சைஸ்லேருந்து அவைலபிள் இருக்கு? நிறைய பேர் சைஸஸ் கேட்பாங்க. அதாவது 6 இன்ச் சிலையிலேருந்து 6 அடி சிலை வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அளவு இருக்கு. ஸோ 6 இன்ச் சிலைக்குன்னா எவ்வளோ பெரிய நெக்லஸ் போடுவீங்களோ அந்த சைஸ்லேருந்து 6 அடி சாமிக்கு போடக்கூடிய நெக்லஸ் சைஸு, அந்த வங்கியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய அந்த திருவாச்சியாக இருக்கட்டும், எல்லாமே 6 இன்ச் சாமி சிலையிலேருந்து 6 அடி சிலை வரைக்கும் போடக்கூடிய எல்லாமே இவங்க கிட்டே இருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க செஞ்சே கொடுத்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சும்மா இதில் இப்போ இதில் இருக்க செட்டப்போட ரேட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த திருவாச்சியில் என்ன ரேட்னா 650 ரூபா. இப்போ இந்த சாமி இது வந்து ஃபுல் செட்டாகவே வந்து அப்படியே அலங்காரம் பண்ண முகம், அலங்காரம் பண்ண முகம், அலங்காரம் எல்லாமே வச்சு, அலங்காரம் இல்லாமல் வெறும் 180 ரூபா மட்டும், 180. ஸோ அலங்காரம் பண்ணது, அலங்காரம் பண்ணது நம்ம 1000 ரூபாயில் இருக்குது, 500 ரூபாயில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் சைஸ் பொறுத்து. ஸோ இதெல்லாம்னா வங்கி, வங்கி 500 ரூபாயில் வந்து. ஸோ ஒரு வங்கி வருமா, ரெண்டு வங்கி, ரெண்டு ரெண்டு கை, ரெண்டு வங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒட்டியானம்லாம் அது 500 ரூபா வரும், 500 ரூபா. இந்த ஃபுல் பதக்கம், இந்த பதக்கம் மட்டுமே உங்களுக்கு 3000 ரூபா வரும். ஸோ இந்த இருக்கிறதுல இங்கே காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதக்கம் தாங்க. ஸோ நல்லா ஹெவியான பதக்கம், இதில் சின்ன சைஸ்லேருந்து வச்சுருக்கேன், இருக்கு அனைத்து சைஸுமே இருக்கு. ஸோ சாமி கூட பாருங்க, அடுக்கடுக்காக அழகாக வந்து லாங் ஆரம், ஷார்ட், அந்த மாதிரி தான். ஸோ இந்த லாங் ஆரம் என்ன ரேட் தான் வருது? மாலை மட்டும் உங்களுக்கு 2500 ரூபா வந்து, 2500 ரூபா. இப்போ இந்த சைஸ் செட்டப்பை எவ்வளோ இன்ச்சஸ் சாமி சிலைக்கு போடும்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 அடி வரையும் போடும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 4 அடி சாமி சிலைக்கு போடக்கூடிய செட்டு தான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கை கால் இதெல்லாம் இதெல்லாம் என்ன ரேட்டு வரும்? இது வந்து அப்படியே செட்டு உங்களுக்கு 1500 ரூபா. ஸோ 1500 ரூபா உங்களுக்கு இந்த செட் ஃபுல் செட் வேணும் அப்படின்னா சைஸ் சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி செட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி செட்லாம் என்ன ரேட் தான் வருது? 5000 ரூபா. இந்த ஃபுல் செட் 5000. இதில் பியூர் ஒயிட் ஸ்டோன் வந்ததுன்னா அது என்ன ரேட்? சேம். ஸோ உங்களுக்கு கலர் ஸ்டோனாக இருந்தாலும் சரி ஒயிட் ஸ்டோனாக இருந்தாலும் சரி 5000 ரூபாய் வரும். உங்களுக்கு 5 இது வருதுங்க பீஸு. இந்த லாஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பதக்கம் வச்ச மாதிரி பீட்ஸ் நிறைய வச்சு இருக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா திருவாச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பாருங்க அந்த கோல்டன் கலர்ல இருக்கு அந்த ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இதில் ஸ்டோன்ல உள்ளதும் வச்சிருக்காங்க. அப்புறம் சாமி கிரீடம் வந்து இந்த மாதிரி கோல்டன் பிளேட்டட்லையும் வச்சிருக்காங்க, சைஸ் வைஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் சாமிக்கு அணிவிக்கக்கூடிய இந்த ஒட்டியானத்தில் பாருங்க கோல்ட் பிளேட்டட் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த தலையை வைக்கக்கூடிய கிரீடங்கள் வந்து பலவிதமான வடிவமைப்பில் இருக்கக்கூடிய கிரீடங்கள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் அண்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் யூனிக்கான டிசைன்ஸ். ஸோ கொஞ்சம் டஸ்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து ரோடு, மெயின் ரோடு மேலே இருக்கு. ஸோ மதுரையில் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால எல்லா பக்கமுமே டஸ்ட்டு தாங்க எவ்வளோ க்ளீன் பண்ணாலும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி சிலைகள் ஆல்ரெடி ஃபேஸ் காமிச்சிட்டேன், கை கால் எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன். சைஸ் வைஸ் இங்கே வச்சுருக்காங்க. அதில் வந்து கோல்டன் பிளேட்டட் இங்கே இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பிளேட்டடு திருவாச்சில ஸ்டோனு. இப்போ வந்து கிரீடத்திலே குட்டி கிரீடம் வேணும், வீட்டில் வச்சு சில பேர் அலங்காரம் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இந்த குட்டி கிரீடம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாமி பாதம் இருக்கும், நிறைய பேர் சாமி பாதம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் பாதம் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு 250 வரும். பெருசு வந்து 1000 ரூபா. ஸோ பெருசு வந்து 1000 ரூபா வரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பரதநாட்டியம் செட்டு. இதில் வந்து உங்களுக்கு பெரிய அந்த ஒரு நெக் பீஸ் வந்துடும், அதுக்கப்புறம் ஷார்ட் நெக் பீஸ் ஒன்று, வளையல், அதில் வர எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ வங்கி வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கை வங்கி வரும், அப்புறம் ஒட்டியானம் வரும், அப்புறம் நெத்தி சுட்டியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சைட்லலாம் வர மாதிரி வரும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் புது தகவலுடன் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.